இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் தமிழ் புத்தாண்டு சுபக்கிருத வருடம் பிறக்க போகுதுங்க. 60 தமிழ் வருடங்களில் சுபக்கிருத வருடம் 36வது ஆண்டாகும். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்க நிலையில் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் இடப்பெயர்ச்சியால் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அவங்க என்ன பரிகாரம் செய்ய போகிறாங்க, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். சுபக்கிருது தமிழ் புத்தாண்டில் ஆண்டு கோள்களில் சுபக்கிரகமான குரு பகவான் மீன ராசியில் பயணம் செய்வார். சனி பகவான் மகரம் கும்ப ராசியிலையும் பயணம் செய்கிறார். ராகு மேஷ ராசியிலையும் கேது துலாம் ராசியிலையும் பயணம் செய்வாங்க. சனி பகவான் சித்திரை மாதம் 16 ஏப்ரல் 29 வெள்ளிக்கிழமை அன்று காலை 7:54 அதிசாரமாக மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயணம் செய்கிறாரு. ஆணி 28 ஜூலை 27 அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வக்ரகதியில் மீண்டும் மகர ராசிக்கு திரும்புகிறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஜனவரி 17 நேர்கதியில் சனி பகவான் கும்பராசிக்கு செல்கிறாரு. மாத கோள்களின் சஞ்சாரத்தை பார்த்தா ஏப்ரல் 14 சூரியன் மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்க கூடவே புதன் ராகு இணைந்திருக்காங்க. சிம்ம ராசியில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் கும்ப ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இந்த கிரகங்களின் பயணத்தால் மேஷம் ராசியில் இருக்க அஸ்வினி பரணி கார்த்திகை 1 பிறந்தவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபக்கிரத புத்தாண்டில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் வரையஸ்தானமான 12வது வீட்டில் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் தொழில் ஸ்தானமான 10வது வீட்லையும் 11வது வீடான லாபஸ்தானத்திலையும் பயணம் செய்கிறாரு. ஜென்ம ராசியில் ராகு கழுத்திர ஸ்தானமான 7வது வீட்டில் கேது அப்படின்னு கிரகங்கள் பயணம் செய்கிறது. சூரியனுடைய பயணம் ராசியில் இருக்க புதன் சஞ்சாரம் ஜென்ம ராசியில் ஆரம்பிக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து லாபஸ்தானத்திலையும் பயணம் செய்கிறாங்க. குருவினுடைய பயணத்தால் சுபவிரய செலவுகள் அதிகரிக்கலாம். குருவினுடைய பார்வை 4, 6, 8 வீடுகளின் மீது விழுவதால் வீடு சொத்து வாங்கலாம். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், நோய்கள் நீங்கும். வீடு வாங்க தொழில் தொடங்க வங்கி கடன் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையேயும் பிள்ளைகளாலும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படலாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல நன்மைகள் நடைபெறும். வெளிநாடு செல்லும் யோகமும் சிலருக்கு இருக்க வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அரசு வேலைக்கு தேர்வு எழுத சரியான நேரம் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலையும் கிடைக்கும், நோய்கள் வெளிப்பட்டு நீங்கும். மருத்துவ செலவுகளும் வரும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. பெண்கள் சமையல் அறையில் நெருப்பு கூர்மையான பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்கணும். சொத்து பாக பிரிவினையால் பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திடீர் பணவரவு வந்து திக்குமுக்காட வைக்கலாம். வருட இறுதியில் சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால திருமண யோகம் கைகூடி வரப்போகுதுங்க. இந்த ஆண்டு மறக்காம தினசரியும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகம் நடைபெறும். மேஷராசியினரே, பிறக்கவிருக்கும் 2022 தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. தன்னம்பிக்கையும் சாதுரியமும் இருந்தா போதும், நீங்க வெற்றி பாதையை நோக்கி வீர நடை போடலாம். மற்றவர்களிடம் தவறி தட்டி கேட்கும் நீங்க அதை தவறி செய்கிறீர்களா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. ஆண்டின் துவக்கத்தில் நீங்க எடுக்கிற முடிவுகள் ஆண்டின் பாதியில் செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த வகையில் தொழில், பொருளாதாரம், குடும்பம், ஆரோக்கியம், காதல் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் புத்தாண்டு உங்களுக்கு எத்தகைய பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்கள் குடும்பத்துடன் ஒன்றிணைந்து செயல்படுவாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நீங்கள் மிகவும் அமைதியாகவும் கொண்டு செல்லவும் முடியும். ஆண்டினுடைய இறுதியில்
நீண்ட நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த நல்ல விஷயங்களும் சுப செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. இறை வழிபாடுகளில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் முக்கிய முடிவுகளை முன்கூட்டியே எடுத்துக்கொள்வதும் நல்லது. பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் தொடர்ந்து தன்னம்பிக்கையுடன் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிப்பது மிகவும் நல்லது. விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் என்பது மனதில் கொண்டு செயல்பட வேண்டிய ஆண்டாகவும் இருக்கப் போகுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. வருமான ரீதியான முன்னேற்றத்தையும் உங்களால் காண முடியும். தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்றவற்றில் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டு. வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க அதனை விரிவுபடுத்துகிற எண்ணத்தில் வெற்றியை காணலாம். சுயதொழில் எதிர்பார்க்கும் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அதிக விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலையும் திட்டமிட்டு சிக்கனத்துடன் இருக்கிறது மிகவும் நல்லது. வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அமையலாம். அது மட்டும் இல்லாமல் பண ரீதியான இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனாலையும் விழிப்புணர்வாகவும் இருங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன ரீதியான பயணத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் இருங்க. ஆரோக்கியத்தில் அடிக்கடி வீண் விரயங்கள் உண்டாகலாம். தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்க உணவு கட்டுப்பாடு மேற்கொள்வது நல்லது. உடலுக்கு ஒவ்வாத ஆரோக்கியமில்லாத விஷயங்களை தவிர்த்து ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தகுந்த மருத்துவரை பார்த்து அதனை சரி செய்து கொள்வதும் நல்லது. தியானம், யோகா போன்றவற்றை கடைபிடிப்பது மன உளைச்சல் இருந்து உங்களை பாதுகாக்கும். கணவன் மனைவிக்கிடையே அதீத கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளில் இருந்தும் படிப்படியாக மறையும் அப்படிங்கிறதுனால கவலை கொள்ளவும் தேவையில்லை. அமைதியான சூழ்நிலையில ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி புரிந்து கொள்ள முயற்சி செய்வது உத்தமம். குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயம் இந்த வருடம் சுப பலன்களை கொடுக்க போகுது. மேஷ ராசியினரை, உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் காணப்படும். கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவீங்க. உங்களுடைய திறமையை அனைவரும் பாராட்டுவாங்க. நீங்க செய்கிற வேலையில புதிய நுட்பங்களை பயன்படுத்தி அதன் மூலமா பாராட்டுகளையும் பெறுவீங்க. உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். முடிவுகள் தெளிவாகவும் இருக்கும். செய்யும் செயலில் வேகம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலையும் உருவாகும். சந்தான பாக்கியம் இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கில சாதகமான போக்கு காணப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. உடன் பணி புரிபவர்கள் உங்களுக்கு அதிக ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க. மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாகவே நடந்து கொள்வாங்க. தொழிலில் மேன்மை உண்டாகும். தன லாபம் உயரவும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகள் கணிசமான லாபம் பெற முடியும். மகசூல், கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் குறை உண்டாகாது. அதிக செலவுக்கு இடமுண்டு. ஆனால் அதனை சாமர்த்தியமாகவும் சமாளிக்க வழியும் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையில் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயமும் உருவாகலாம். அரசாங்க காரியங்களில் எந்த ஆதாயத்தையும் முயற்சி செய்து பெறலாம். கலைத்துறை சம்பந்தப்பட்ட பணிகள் செவ்வனே நிறைவேற தடை இல்லை. பொதுவாக அந்தஸ்து சிறப்பாகவே இருக்கும். பொருளாதார சுபிக்ஷமும் நன்றாகவே இருக்கும். பெண்களுக்கு உங்களுடைய வாழ்வு உன்னதமாக அமைய இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாகவே இருக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற நற்காரியங்களும் நடக்க இடம் இருக்கு. மாணவர்கள் புகழுடன் பொருளும் பெறுவாங்க. வித்தைகளில் தேர்ச்சியும் உண்டாகும். தொலைதூர செய்தி நற்செய்தியாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தகுதி வாய்ந்தவர்கள் பதவி உயர்வு பெறவும் வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய பணி சரி வர இருந்து வரும். அன்றாட காரியங்கள் செவ்வனே நடைபெறும். கற்றறிந்த மேலோருக்கு குறை ஏதும் உண்டாகாது. உங்களுடைய உயர்ந்த குணத்தால் அந்தஸ்து சிறப்பாகவே அமையும். தேவையில்லாமல் மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். திருமணம் போன்ற காரியங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு. பெரியோர் நல்லாசைய விரும்ப பெறுவீங்க. சத்ருவினால ஓரிரு சங்கடங்கள் உருவாகலாம். உடல் நலமும் சற்று பாதிக்கப்படலாம். வியாபாரிகளுக்கு அளவான லாபம் நிச்சயம் உண்டு. பொருளாதார சுபிக்ஷம் குறைவுபடாது. பெரிய நிறுவன நிர்வாகிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஒரு பிரச்சனை குறித்து சற்று மனத்தாங்கல் ஏற்படலாம். இருந்தாலும் அது தானாகவே சரியாகிடும். எந்த விதமான குறுக்கு வழியிலையும் நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்யாதீங்க. பெரியோர்
மற்றவர் ஆலோசனையை கேட்டு நடந்து கொள்வது மிகவும் அவசியம். அன்றாட பிரச்சனைகளில் தடங்களின்றி நிறைவேற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் முடிந்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று வளம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவால மாலை கட்டி அர்ப்பணிங்க. இவை உங்களுடைய வாழ்க்கையை மேலும் சிறப்படைய உதவி செய்யும்.